காவல்துறை உங்கள் நண்பன் என்ற வாசகத்தை மெய்ப்பிக்கும் செய்தி இது. கோவை நரசிம்மநாயக்கன் பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் பசித்தவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற திட்டத்தை காவல்துறை தொடங்கியுள்ளது. அன்னை கரங்கள் என்ற தன்னார்வ அமைப்புடன் இணைந்து இந்த திட்டத்தை கோவை மாவட்ட கண்காணிப்பாளர் செல்வநாகரத்தினம் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் சிறப்பு என்னவென்றால், இந்த பேருந்து நிறுத்தத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் உணவு பண்டங்கள் வைக்கப்பட்டிருக்கும். அதனை தேவைப்படுபவர்கள் எடுத்து பயன்படுத்தலாம். இதற்கு எந்த கட்டணமும் இல்லை. அதேபோல பிறர் பயனடைய உதவி செய்ய நினைப்பவர்களும் அந்த இடத்திலேயே உணவு பண்டங்களை கொண்டு வந்து வைக்கலாம். இந்த கொரோனா லாக்டவுன் காலத்தில் சாலையில் வசிப்பவர் பலரும் உணவு இல்லாமல் கஷ்டப்பட்ட சூழல் உள்ளது. இவர்களுக்கு பசியாற்றும் இந்த புதிய திட்டத்தை தான் கோவை மாவட்ட காவல்துறை தொடங்கியுள்ளது. நாள்தோறும் உணவு, பழம், தண்ணீர், பிஸ்கெட், ரொட்டி உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் இங்கே வைக்கப்படும். தேவைப்படுபவர்கள் எடுத்து பயன்படுத்தலாம். இத்திட்டத்தை தமிழகம் முழுவதும் செயல்படுத்தும் தொடக்கம் இது. ஆம், காவல்துறை உங்கள் நண்பன்தான். இந்த ஊரடங்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த காலத்தில் வந்து நம்ம சுற்றி இருக்கவங்க, நம்ம குடும்பத்தினர், உறவினர்கள் எல்லாரையும் பாதுகாப்பாக வச்சுக்கிற கடமை நம்மளுக்கு இருக்குது.